வணக்கம். என்னோட பேர் வினோத் பாபு. நான் வந்து திருநெல்வேலி ஸ்ரீபுரத்தில் வின் அக்கௌண்டிங் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடிட் ஆஃபீஸ் நடத்திட்டு வரேன். இப்போ பேச போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மயூரி டிவியை பற்றி தாங்க. ஏன்னா இதை கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லியே ஆகணும். இந்த ரீசன் வந்து பொதுவாக ஒரு டிவி சேனல் கேட்ட பிறகு எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வருது என்னென்னா அந்த டிவி சேனலை நடத்துகிறவங்க யார் அப்படின்னு தான். இன்றைக்கி மாநில அளவுலேயோ தேசிய அளவுலேயோ ஒரு டிவி பேரை சொன்னால் இதை யார் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத எல்லாராலையுமே ஈஸியாக சொல்ல முடியும். ஏன்னா இப்போ எல்லாருமே அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பொதுவான தகவல் இல்லாமல் அவங்கவுங்களை சார்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்குறோம். இங்கே திருநெல்வேலியில் உள்ளூரில் நம்பர் ஒன் சேனலாக இருக்கிற மயூரி டிவி வந்து பார்த்திங்கன்னா அதை நடத்திட்டே இருக்கிற திரு ஆறுமுக நயனார் சார் அவங்க வந்து சிங்கம்பட்டிலேருந்து வந்து இந்த சேனலை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. திருநெல்வேலியோட வளர்ச்சியில் மயூரி டிவியோட பங்கும் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லுவேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இப்போ திருநெல்வேலியில் எத்தனையோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு முடிச்சுட்டு வெளில வரும்போது டக்குன்னு வேலை தேடுறதுக்கு பார்க்குறது வந்து மயூரி டிவி தான். அதே மாதிரி எத்தனையோ நிறுவனங்கள் வந்து தனக்கு வேலை தனக்கு நல்ல ஸ்டாஃப் வேணும் அப்படின்னா மயூரி டிவியில் விளம்பரம் கொடுத்து பண்ணுறாங்க. அதே மாதிரி புதுசாக ஒரு ஜுவல்லரி ஷாப், ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ஸு என்ன மாதிரி ஒரு நிறுவனங்கள் வந்து திருநெல்வேலிக்குள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க நாடி போகிறது வந்து மயூரி டிவியை தான். ஏன்னா மயூரி டிவியை தான் திருநெல்வேலியை வந்து அப்படியே இங்கே உள்ள எல்லா வளங்களையும் வந்து வெளியில் கொண்டு வந்து மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஸ்பெஷல் ப்ரோக்ராமான இந்த நெல்லேப்பர் தேரோட்ட விழா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நேரடி ஒளிபரப்பு பண்ணி வீட்டில் இருந்தே வந்து அவ்வளோ அழகாக வந்து ரொம்ப அழகாக சூப்பராக கவரேஜ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது ஒன்று. அதுக்கப்புறம் சார் வந்து பார்த்திங்கன்னா லயன்ஸ் கிளப்பு அப்புறம் பிஎன்ஐ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா மரக்கன்றுகள் நடுதல், அப்புறம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவங்க தெரிஞ்ச நபர்களை வச்சு நிறையா உதவிகள் செய்தல், இந்த மாதிரி பல தொண்டு சேவைகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நடத்தி கொண்டுகிட்டே இருக்கிற மயூரி டிவிக்கு வந்து நானும் வந்து ஒரு முக்கியமான ஃபேன். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பார்ப்போம். எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து மயூரி டிவி வழியாக பயனடையணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நிறைய பேர் அவங்களோட விளம்பரங்களை வந்து அங்கே போடுறதுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் மயூரி டிவிக்கு உங்களோட கண்டினியூஸான ஆதரவை வந்து கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த 18வது ஆண்டில் கிட்டத்தட்ட மயூரி டிவி தொடங்கி 18வது ஆண்டில் வந்து அடியெடுத்து வைக்கிற இந்த மயூரி டிவிக்கு எங்கள் நிறுவனத்தின் சார்பாகவும் எங்கள் வாடிக்கையாளர் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் இந்த நிறுவனம் வந்து ரொம்ப ஓங்கி வளரணும் அப்படின்ட்டு இறைவனை பார்த்துக்கிறேன். நன்றி.